அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்புல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு போலீஸ் சர்வீஸ் 2020க்கான இந்த சைக்காலஜி பார்ட் அது தொடர்பாக பார்க்க போறோம். இந்த சைக்காலஜி பார்ட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா, ஸ்கொயர் கவுண்டிங், அதாவது சதுரங்களை எப்படி எண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அந்த சதுரத்தை எப்படி தப்பு இல்லாம எண்ணி நம்ம அதை போடுறது, ஒரு கொடுத்து கேட்பாங்க, ஒரு சதுரத்தை கொடுத்து எத்தனை சதுரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, அதுக்கான ஃபார்முலா என்ன, அதை எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்கொயர் கவுண்டிங், இந்த ஸ்கொயர் கவுண்டிங்கான ஃபார்முலா என்னது அப்படின்னா, n(n+1) 2n+1/6. இந்த ஒரு ஃபார்முலா வச்சுக்க ஞாபகம் வச்சுட்டாலே போதும், அந்த ஸ்கொயர் வந்து எத்தனை ஸ்கொயர் இருக்கு அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ணாமல் கொள்ளாமல் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஈஸியாக இந்த ஃபார்முலா வச்சே போட்டுடலாம். திரும்ப சொல்கிறேன், n(n+1) 2n+1/6, n+1) 2n+1/6, இதான் வந்து ஸ்கொயரை வந்து கவுண்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. சரி, ஃபஸ்ட்டு சதுரங்களின் எண்ணிக்கை. ஃபஸ்ட் இப்படி ஒரு சதுரம் கொடுத்துருப்பாங்க, இப்படி ஒரு சதுரம் கொடுத்து இதில் வந்து எத்தனை சதுரங்கள் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. நம்ம மேலோட்டமாக பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு 4 சதுரம் இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். ஆனால் பொதுவாக அப்படி கொடுத்து எத்தனை சதுரம் இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா, கொஞ்சம் படிக்கல அப்படின்னு கேட்டால் என்ன போட்டுருவோம், 4 சதுரங்கள் தான் இருக்குது அப்படின்னு போட்டுருவோம். ஆனால் உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் இதில் 4க்கு மேலே சதுரம் இருக்கும், சரிங்களா? ரைட், இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால், n(n+1) 2n+1/6, n(n+1) 2n+1/6, இது அதுக்கான ஃபார்முலா. இதில் இந்த n அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால், ஏன்னா சதுரத்தோட எண்ணிக்கை லெஃப்ட்டு ரைட்டு, அதாவது வந்து ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் ஒன்றாக தான் இருக்கும், சரிங்களா? ஸோ அப்போ இந்த ஹரிசாண்டலாக வெர்டிக்கலாக இருக்கிறத எப்படி என்ன வேண்டியது, மேலே என்னாலும் சரி கீழே என்னாலும் சரி 1, 2, அப்போ என்னுடைய மதிப்பு எவ்வளவு அப்படின்னா 2, சரிங்களா? எப்படி என்னாலும் ஒரே மதிப்பு தான் இருக்கும், என்னோட மதிப்பு என்ன இருக்குது அப்படின்னா 2. அப்போ இந்த ஃபார்முலா சப்மிட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட மதிப்பு 2, n+1 அப்படிங்கிறது 2+1 3 போட்டிருக்கோம், 2n+1 2n 2 என்னோட மதிப்பு 2 போட்டோம் அப்படின்னா 4, அப்போ 4+1 எவ்வளவு அப்படின்னா 5, அதை எப்படி போட்டிருக்கோம். அது கீழே வந்து அஸ் யூஷுவல் ஃபார்முலாவில் இருக்குது R, சரிங்களா? அப்போ 2, 3, 5, 6, சரிங்களா? ஸோ அப்போது இதில் இருக்கிறத பார்க்குறது, இப்போ என்னோட வேலை என்ன பார்த்தோம் அப்படின்னா 2 கண்டுபிடிச்சோம், 2 அது போட்டாச்சு. 2n+1 அப்படின்னா, n+1 அப்படிங்கிறது 2+1 3, 2n+1 அப்படிங்கிறது 4+1 5, அப்போ அது கீழே இருக்க 6 அப்படியே போட்டு இதை போட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணான் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஆன்சர் வருது அப்படின்னு கேட்டால் 5 அப்படின்னு வருது. அப்போ இதில் இருக்க சதுரங்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா 5. ஸோ அப்போ இதில் என்ன எப்படி இருக்குது என்றது கவுண்ட் பண்ணுறது அந்த இதெல்லாம் தேவையில்லை. நம்மளை பொறுத்தளவு இந்த ஃபார்முலா மட்டும் கரெக்டாக தெரிஞ்சா ஈஸியாக என்ன செஞ்சிடணும் அப்படின்னா போட்டுடலாம். இந்த ஃபார்முலா மறந்து போச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ஷார்ட் அவுட் எப்படி அப்படின்னா, இப்போ முதல்ல வந்து இதை எத்தனை சதுரங்கள் நம்ம மேலே ஹரிசாண்டலாகவும் வெட்டிக்கலாம் அல்லது என்ன வேண்டியது, இப்போ 1, 2, அப்போ 2 இருக்கா, அப்போ 2 அடுத்த நம்பர் என்னன்னு பார்க்கணும், 2 அடுத்த நம்பர் 3, அப்படி 3 போகணும். இது ரெண்டையும் கூட்டி 2, 3 அடுத்தது என்ன வருது அப்படின்னு கேட்டால், ரெண்டையும் கூட்டினோம் அப்படின்னா 5. ஆனால் கீழே என்ன செய்யணும் அப்படின்னா 6 அப்படிங்கிறது போடணும், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். 2 அதுக்கு அடுத்த நம்பர் 3, அந்த 2யும் 3யும் கூட்டினோம் அப்படின்னா 5 நமக்கு கிடைக்கும், சரிங்களா? அந்த 5/6 இதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன சதுரங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது கிடைக்கும். ஒன்று ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, அல்லது நான் சொல்கிற மாதிரி முதல்ல என்ன நம்பர் எண் வருதோ அதை போட்டுறணும், அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நம்பரை போடணும், அது ரெண்டையும் கூட்டி அடுத்து போட்டு டிவைடட் பை 6 போடும், சரிங்களா? ஸோ அப்போ இதில் இருக்க சதுரங்களோட எண்ணிக்கை அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா 5 சதுரங்கள் இருக்கு. அடுத்து ஒரு மாடல் பார்ப்போம். சரி, இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது, 1, 2, 3 இப்படி ஹரிசானில் என்ன எத்தனை இருக்குது அப்படின்னா 3 இருக்குது. வெர்டிக்கலான் 1, 2, 3 எப்படி என்னாலும் சதுரத்தோட எண்ணிக்கை எப்படி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால், ஹரிசானில் இருந்தாலும் சரி வெர்டிக்கலாக இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ நோ ப்ராப்ளம். அப்போ எத்தனை எண் இருக்குது அப்படின்னு கேட்டால் 3 இருக்குது. இதுக்கான ஃபார்முலா n(n+1) 2n+1/6. ஸோ இந்த எண்ணை வந்து இப்போ 3 பார்த்துட்டோம், அந்த 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம் அப்படின்னா n(3) அப்படி போடுறோம், n+1 அப்போ 3+1 எவ்வளவு அப்படின்னா 4 அப்படி போடுறோம். அதுக்கப்புறம் 2n+1 அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 2 × 3 6 6+1 7, அந்த கீழே இருக்க 6 அப்படி போடணும். இல்லை அப்படின்னா சிம்பிள் மெத்தட் அப்படின்ற முறையா, 3 அடுத்த நம்பர் 4, அது ரெண்டையும் கூட்டிங்க அப்படின்னா 7/6. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 14 அப்படின்னா சதுரங்களோட எண்ணிக்கை கிடைக்குது. அடுத்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 1, 2, 3, 4 மொத்தம் 4 சதுரங்கள் இருக்குது. அப்புறம் என்னோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 4. இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம் அப்படின்னா 4
அடுத்த நம்பர் அஞ்சு, நாலு அஞ்சையும் கூட்டணும் அப்படின்னா ஒன்பது டிவைடட் பை சிக்ஸ், சரிங்களா? போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டால் முப்பது அப்படின்னா சதுரங்களோட எண்ணிக்கை கிடைக்குது அப்படின்ற வித்தின் செகண்ட்ல நம்ம எவ்வளவு சதுரம் கொடுத்தாலும் அதுக்கான ஆன்சரை நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா செஸ் போர்டு அப்படின்னா சதுரங்க அட்டை இருக்கு இல்லையா, அதுல மொத்தம் எத்தனை வந்து கட்டங்கள் இருக்குது சதுரம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதுக்கும் இதே ஃபார்முலா தான், ஒரு பக்கம் எண்ணி பார்த்தோம் அப்படின்னா எட்டு இருக்கும், அடுத்த பக்கம் எந்த பக்கம் என்னாலும் என்ன இருக்கும் அப்படின்னா எட்டு எட்டுன்றது, சரிங்களா? அப்போ இந்த ஃபார்முலாவில் போட்டோம் அப்படின்னா எட்டு என் பிளஸ் ஒன்று வந்து ஒன்பது, டூ என் பிளஸ் ஒன் வந்து பதினேழு டிவைடட் பை சிக்ஸ், இல்லை அப்படின்னா சிம்பிள் மெத்தடு எட்டு அடுத்த நம்பர் ஒன்பது இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா பதினேழு டிவைடட் பை சிக்ஸ் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா இருநூத்தி நாலு சதுரங்கள் இருக்கு கிடைக்கும், சரிங்களா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின், எல்லா காம்படிஷன் எக்ஸாம்லையும் இந்த செஸ் போர்டு தொடர்பான இந்த இருநூத்தி நாலு சதுரங்களோட எண்ணிக்கை எல்லா தேர்வுகளையும் கேட்பாங்க, சரியா? ஸ்கிப் நாம் பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதுக்கடுத்து இதோடைய கண்டினியூ வந்து அடுத்த பகுதியில் பார்ப்போம். நன்றி.